அனைவருக்கும் வணக்கம். வகுப்பு 7 இயல் 2 செய்யுள். அப்படியே நிற்கட்டும் அந்த மரம், அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். நூலுடைய குறிப்பு பார்த்தோம்னா இதே பேர்ல தான் இருக்குங்க இந்த நூல் குறிப்பு. அப்படியே நிற்கட்டும், அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். அதாவது நில மடத்தைக்கு மணிமூடியாக சூட்டியது எதுனா மரங்கள் இல்லையா. அந்த மரங்கள் அப்படின்னா மனிதர்கள் நம்மளுடைய வாழ்வியலோடு நெருங்கிய தொடர்புடையது மரங்கள். ஏன் அப்படின்னா நம்ம மரத்திலிருந்து வர அந்த இயற்கை காற்றை தான் நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையா. அப்போது மரத்தினால மனிதர்களுக்கு நிறைய நன்மைகள் உண்டு இல்லையா. மரத்திலிருந்து வர காய், கனிகள், பழங்கள், மலர்கள் எல்லாமே நம்ம தான் பயன்படுத்துகிறோம். அதனால் இந்த மரம் பார்த்திங்கன்னா மனிதனோட தொடர்புடையதுங்க. இப்போது நம்ம சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மர நிழலில் போய் விளையாடி இருப்போம். அந்த அனுபவங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்மளால் மறக்கவே முடியாது. இப்போது கால வெள்ளத்தால் அந்த மரங்கள்லாம் இன்றைக்கி அழிந்து மறைந்து இருக்கலாம். ஆனால் அந்த நினைவுகள், நம்ம அந்த மர நிழலில் நம்மளுடைய நண்பர்களோடு அந்த விளையாடி அந்த காட்சி நமக்கு நம்மை விட்டு நீங்காதுங்க. இப்போது அதே போல் ஒரு பாடல் தான் பாருங்கள். ஒரு கவிஞருடைய அவர் வாழ்ந்த அந்த மரத்தை பற்றி இன்னமும் அவர் என்ன பண்ணுறாருங்க, அந்த கனவில் அந்த மரம் அப்படியே இருக்கிறது அப்படின்ற கருத்து கொண்டு இயற்றப்பட்ட ஒரு செய்யுளை இப்பொழுது பார்ப்போம். இந்த பாடலை இயற்றியவர் ராஜ மார்த்தாண்டம். ராஜ மார்த்தாண்டம் மார்த்தாண்டன் இந்த பெயர் பார்த்தீங்கன்னா இவர் பிறக்கும்போது அப்போ மன்னராக இருந்தவருடைய பெயராம். அதனால் அவங்களுடைய தாய் தந்தையர் இவருக்கு ராஜ மார்த்தாண்டன்ற பெயர் சூட்டியிருக்கிறார்கள். இவர் பிறந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் சந்தையடி என்னும் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தாருங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் சந்தையடின்னு ஒரு சின்ன கிராமங்க, அந்த கிராமத்தில் பிறந்து வந்தவர் தான் நம்ம ராஜ மார்த்தாண்டம் கவிஞர். இவர் எப்போ பிறந்தார் அப்படின்னா 1948 பிறந்தாருங்க. 1948 பிறந்தாருங்க. இந்த ஊர் எதற்கெல்லாம் பேர் பெற்றது அப்படின்னா தமிழ் கலைகள் இருக்கு இல்லையா, வில்லுப்பாட்டு, தெருக்கூத்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னமும் இந்த ஊரில் வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள். அது மட்டும் அல்லாமல் தேன் வளர்ப்புலாம் பார்த்திங்கன்னா இங்கே போனால் நமக்கு தேன்லாம் கிடைக்கும். அந்தளவுக்கு புகழ்பெற்ற ஊருங்க இது. இவர் இயற்றிய நூல்கள் பார்ப்போம். இவருடைய படைப்புகள் நிறையங்க. இவர் வந்து என்னென்னலாம் இயற்றினார் அப்படின்னா என் கவிதை அப்படியே நிற்கட்டும் அந்த மரம், அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். என் கவிதை அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். ராஜ மார்த்தாண்டன் கவிதைகள். ராஜ மார்த்தாண்டன் ராஜ மார்த்தாண்டன் கவிதைகள். ராஜ மார்த்தாண்டன் கவிதைகள் அப்படியே நிற்கட்டும் ஒன்றுங்க, ராஜா மார்த்தாண்ட கவிதைகள், என் கதை
என் கவிதைங்க. இது மட்டும் அல்லாமல் கொங்குதேர் வாழ்க்கை அந்த நூலை பற்றிங்கெல்லாம் மூன்று தொகுதியாய் இயற்றிருக்கார். தொகுதி ஒன்று, தொகுதி இரண்டு, தொகுதி மூன்று. கொங்குதேர் வாழ்க்கை, கொங்கு தேர் வாழ்க்கை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவருடைய படைப்புகளாகும், ராஜா மார்த்தாண்டனுடைய படைப்புகளாகும். அடுத்ததாக இவர் ஒரு சிற்றிதழ் நடத்திட்டு வந்தாருங்க. அந்த சிற்றிதழின் பெயர் கொல்லிப்பாவை சிற்றிதழ். சிற்றிதழ் அதனுடைய பெயர் பார்த்தீங்கன்னா கொல்லிப்பாவை. கொல்லிப்பாவை என்னும் ஒரு சிற்றிதழை நடத்தி வந்தாருங்க. அது மட்டும் அல்லாமல் தினமலர் நாளிதழ் இருக்கு இல்லையா, அதில் உதவி ஆசிரியராக கடந்த 20 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா இவர் அதில் பணியாற்றியிருந்தாருங்க. இப்போ இவர் இயற்றிய இந்த பாடலை நாம் இப்பொழுது பார்க்கலாம். பாருங்க, ஊரின் வடகோடியில் அந்த மரம் 5 வயதில் பார்த்தபொழுது, ஊரில் வடகோடியில் அந்த மரம் இப்படியே தான் இருந்தது, 50 தாண்டி இன்றும் அப்படியே தான். நான் முதல்ல பாடலை உங்களுக்கு ஒரு முறை முழுவதும் படித்து காட்டுறேன், பிறகு நான் விளக்கம் தருகிறேன். ஊரின் வடகோடியில் அந்த மரம் 5 வயதில் பார்த்தபொழுதும் இப்படியே தான் இருந்தது, 50 தாண்டியும் இன்றும் அப்படியே தான். தாத்தாவின் தாத்தா காலத்தில் நட்டு வளர்த்த மரமாம், தாத்தாவின் தாத்தா காலத்தில் நட்டு வைத்த மரமாம், அப்பா சொல்ல கேட்டிருக்கேன். இவருடைய அப்பா சொல்ல கேட்டிருக்கேன். பச்சை காய்கள் நிறம் மாறி செங்காய் தோற்றம் கொண்டதுமே சிறுவர் மனங்களில் பரவசம் பொங்கும். பச்சை காய்கள் நிறம் மாறி செங்காய் தோற்றம் கொண்டபோதும் சிறுவர் மனங்களில் பரவசம் பொங்கும். பல பழத்தும் பச்சை இலைகளுடனே, மரங்களை பார்க்கின்ற பொழுதே பல பலன் இருக்கும் இல்லையா, பல பழத்தும் பச்சை இலைகளுடனே கருநீல கோழி குண்டுகளாய், கருநீல கோழி குண்டுகளாய் நாவர் பழங்கள் கிளைகளில் தொங்கும். நாவர் பழங்கள் கிளைகளில் தொங்கும், பார்க்கும் போதே நாவில் நீரூறும். காக்கை குருவி மைனா கிளிகள் இன்னும் பெயரறியா பறவைகளுடன் அணில்களும் காற்றும் உதிர்ந்திடும். சுட்ட பழங்கள் பொறுக்க சிறுவர் கூட்டம் அலைமோதும். வயது வந்த அக்காளுக்காய் கையில் பெட்டியுடன் ஓடி ஓடி பழம் பொறுக்கும் தங்கச்சிகள். இரவில் மெல்லிய நில ஒளியில் படையெடுத்து வரும் பழந்தின்னி வவ்வால் கூட்டம். தோப்பு முழுக்க பரவி கிடக்கும் மரத்தின் குளிர்ந்த நிழலிலே கிளியான் தட்டின் சுவாரஸ்யம், புளியாமிளருடன் அப்பா வரும் வரை. நேற்று மதியம் நண்பர்களுடன் என் மகன் விளையாடியதும் அந்த மரத்தின் நிழலில் தானே. பெருவாழ்வு வாழ்ந்த மரம் நேற்றிரவு பேய்காற்றில் வேரோடு சாய்ந்து விட்டதாம். விடிந்தும் விடியாததுமாய் துஷ்டி கேட்கும் பதற்றத்தில் விரைந்து செல்கிறார் ஊர் மக்கள். குஞ்சு குழுவான்களோடு எனக்கு போக மனமில்லை என்றும் என் மன வேலியில் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம், குன்றுகளின் நடுவே மாமலை போல் என்று கவிஞர் ராஜ மார்த்தாண்டன் பாடியிருக்கார். இப்போ இதனுடைய விளக்கத்தோடு உங்களுக்கு நான் பொருள் கொடுக்குறேன். பாருங்க, ஊரின் வடகோடியில் அப்படின்னா ஊரில் ஒதுக்கப்புறமாக இருக்கிற அந்த மரமாக, எந்த மரம் இது, கோழி குண்டுகள்னு சொன்னோம் இல்லையா, நாவல் பற
அந்த பழம் மரங்கள்ங்க. ஊரின் வடகோடியில் 5 வயதில் இந்த கவிஞருக்கு 5 வயது இருக்கும் பொழுது பார்த்த அந்த மரமாம் இப்படியே தான் இருந்தது. அன்னைக்கு நான் 5 வயதில் இருக்கும் பொழுது இப்படி தான் இருந்துச்சு அந்த மரம். இன்னைக்கு பார்த்தீங்களா அவரை 50ஐயும் தாண்டி 50க்கு மேலேயும் வயது அவருக்கு ஆயிடுச்சு. இன்றும் அப்படியே தான் அந்த மரம் அங்கே இருக்கிறது. ஊரு கோடியில் இவர் பிறந்து வளர்ந்த அந்த ஊருக்கு ஒதுக்கப்புறமாக இருக்கிற அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா 5 வயதிலிருந்து இவங்க போய் அங்கே நான் சிறுவர்களோடு என்ன பண்ணுவாங்க விளையாடுவார்களாம். இன்னைக்கு இவருக்கு 50 வயதுக்கும் மேலே ஆயிடுச்சு. இவருக்கு தான் வயதான கண்டி அந்த மரம் அப்படியே தான் நிற்கிறது. தாத்தாவின் தாத்தா தாத்தாவின் தாத்தா காலத்தில் நட்டு வைத்த மரமாம். அவங்க தாத்தாவின் தாத்தா அதாவது இந்த புலவரோட அப்பாவுக்கு அப்பாவோட அவரு இவருக்கு தாத்தா இல்லையா. தாத்தாவின் தாத்தா காலத்தில் அவங்க தாத்தா தான் வச்சாராம். இந்த முதல்ல இருந்த தாத்தா தான் நட்டு வைத்தாராம் அந்த மரம். அதற்கப்புறமா அந்த தாத்தாவுடைய மகன் விளையாடினார். அந்த மகனோட மகன் விளையாடினார். இன்று இந்த மகனுடைய பேரன் விளையாடுறாங்க அந்த மரம். அதே மரத்தை நிழல்லையே பாருங்க. அப்பா சொல்ல கேட்டிருக்கேன் அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னாரு. இந்த மாதிரி எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா தான் அந்த மரத்தை முதல்ல நட்டாராம். அதுக்கப்புறம் இத்தனை பேர் நாங்கள் இத்தனை தலைமுறையை தாண்டி வந்துட்டாலும் அந்த மரம் அங்கேயே நிலையா இருக்கு. அடுத்து பச்சை காய்கறிங்க. பச்சை காய்கள் ஒரு மரம் அப்படின்னா முதல்ல பிஞ்சாக இருக்கும் காய்கள். அதற்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன ஆகுங்க காயிலிருந்து செங்காய் பதத்திற்கு வரும் இல்லையா. பச்சை காய்கள் நிறம் மாறி அந்த பச்சை நிறம் அந்த மாறி அந்த செங்காய் அந்த கலர் வந்து மாறுதுங்களாம். அதை தோற்றம் கொண்டதுமே சிறுவர் மனங்களில் பரவசம் பொங்கும். பரவசம் பொங்கும் அப்படின்னா மகிழ்ச்சி பொங்கும். இந்த மாதிரி நம்ம அங்கே போய் விளையாடோம் இல்லையா அந்த மரத்தில் நிறைய காய் செங்கல்லாம் வந்துடுச்சு இப்போ அது பழுக்க போது நம்ம எல்லாம் வாங்க போயிட்டு பறித்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிறுவர்களுடைய மனம் என்ன பண்ணுமா மகிழ்ச்சியில் பொங்குமா. காக்கை குருவி மைனா இல்லை பரவசம் பொங்கும். பளபளக்கும் பச்சை இலைகளுடன் இல்லை மரத்தில் பார்த்தோம் அப்படின்னா பச்சை இலைகளில் தான் முதல்ல இலைகள் இருக்கும் இல்லையா. மரத்தில் நிறைய பசுமையாக இருக்கும் பார்ப்பதற்கே அந்த மரத்தை. பளபளக்கும் பச்சை இலைகளுடனே கருநீல கோலி குண்டுகளாய் அப்படியே அந்த மரத்தில் பார்க்கின்றவர் கோலி குண்டுகள் சிறுவர்கள்லாம் வைத்து விளையாடுவார் பாருங்கள் உருண்டையாக இருக்கும் இல்லையா. அது போல் நம்ம நாவர் பழம் வந்து அந்த பச்சையாக முழுமையாக இருக்கிற அந்த மரத்தில் அங்கங்கங்கே கோலி குண்டு போல காட்சி அளிக்கிறதாம். நாவர் பழங்கள் கிளைகளில் தொங்கும் பார்க்கும் போதே நாவில் நீர் ஊறும். சில பொருள்களை நம்ம நினைக்கும் பொழுதே நம்ம நாவில் நீர் ஊறும் இல்லையா. மாங்காய்னு சொல்கிறோம் புளியங்காய்னு சொல்லும் பொழுதே அந்த சுவை நம்ம நாக்கலன்னா நீர் போல் சுரக்கும் இல்லையா. அப்போது இவங்களுக்கு இந்த நாவல் பழனுடைய சுவை தன்னுடைய நாக்கில் ஊறுதும். காக்கை குருவி மைனா கிளிகள் இன்னும் பெயரறியா பறவைகளுடன். இன்னும் நிறைய பறவைகளுடைய பெயரே தெரியல ஆனால் இந்த மரத்தில் எல்லாம் எங்கே இருக்கிற பறவையும் வந்துடுச்சு. இன்னும் பெயரறிய பறவைகளுடன் அணிலும் அணிலுனாலே பழத்தை விரும்பி சாப்பிடும் இல்லையா. அந்த அணில் என்ன பண்ணோம் பறிக்கின்ற பொழுது நிறைய பழங்கள் கீழே கொட்டும். அப்புறமா காற்று உதிரும் பொழுது காற்று வந்து இந்த திசையை நோக்கி அடிக்கின்ற பொழுது பார்த்திங்களா அந்த பழுத்த அந்த கனிந்த அந்த பழங்கள்லாம் கீழே கொட்டும் இல்லையா. சுட்ட பழங்கள் பொறுக்க சிறுவர் கூட்டும் அலைமோதும். சுட்ட பழங்கள் அப்படின்னா நமக்கு திருவிளையாடலில் கூட நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஔவையார் என்ன பண்ணுவாங்க அந்த கோவிலுக்கு பக்கத்தில் உட்காந்துட்ருப்பாங்க. அங்கே ஒரு பெரிய நாவற்பழ மரம் இருக்கும். ஒரு சிறுவன் ஆடு மேய்க்கும் சிறுவன் என்ன பண்ணுவாங்க வந்து அந்த மரத்தில் ஏறி கிளையில் பழங்கள்லாம் உதிர்ந்துட்டு இருப்பாங்க. அப்போ கீழே நிறைய பழங்கள் நாவற்பழங்கள் கொட்டியிருக்கும்.
அவை பாட்டி என்ன பண்ணுவாங்க, போயிட்டு அதை எடுப்பாங்க. எடுத்து மண்ணெல்லாம் அதில் ஒட்டியிருக்கோம் இல்லையா, என்ன பண்ணுவாங்க, ஃபூ ஃபூன்னு ஊதி சாப்பிட்றதுக்காக எடுப்பாங்க. அப்போ அந்த சிறுவன் சொல்லுவாங்க, என்ன பாட்டி பழம் சுடுகிறதா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுதான் எனக்கு இங்கே ஞாபகம் வருதுங்க. ஏன் அதை சுடுகுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, கீழே மண்ணிலிருந்து எடுத்த அந்த பழத்தின் மீது பார்த்திங்கனா மண்ணுகள்லாம் ஒட்டியிருக்கும் இல்லையா. அதை தூசு அந்த மண்ணை நம்ம அகற்றி விட்டு தானே சாப்பிடுவோம். அப்போது சாப்பிடுகின்ற பொழுது பழம் சுட்ட பழத்தை தானே அந்த மாதிரி ஊதிட்டு சாப்பிடுவோம். அதுபோல் அந்த சுட்ட பழத்தை பொறுப்பதற்காக சிறுவர்களுடைய கூட்டம் அலைமோதுமா. வயது வந்த அக்காலுக்காய், வயது வந்த பெண்களை என்ன பண்ண மாட்டாங்க, வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டாங்க. அவங்க வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க இல்லையா. வயது வந்த அக்காலுக்காய் கையில் பெட்டியுடன் ஓடி ஓடி பழம் பறிக்கும் தங்கச்சிகள். இவ்வளோ பாசம் பாருங்கள், அக்கா தங்கச்சி பாசம். தங்க என்ன பண்ணுறாங்க, ஐயோ நம்ம அக்கா வீட்டை விட்டு வெளியே வரமாட்டாங்க, நம்ம அக்காவுக்கும் அதை கொண்டு போய் கொடுக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்களாம், வீட்டிலிருந்தே அந்த பெட்டியை எடுத்துகிட்டு போவார்களாம். பாருங்க, இரவில் மெல்லிய நில ஒளியில் இரவு நேரத்தில் பார்த்தோம்னா இருட்டாக இருக்கும். அந்த நிலவுனுடைய ஒளி பார்த்திங்கன்னா மெல்லிதான் தெரியும் இல்லையா, ரொம்ப வெளிச்சமாக இருக்காது. கொஞ்சம் அந்த நில ஒளியிலன்னாமா படையெடுத்து வரும் பழந்தின்னி வௌவால்கள் கூட்டம். பழம் தின்றதுக்காகவே இந்த வௌவால் கூட்டம் என்ன பண்ணுமா, எங்கிருந்தும் இரவு முழுவதும் அந்த மரத்தில் வந்துருமா. இரவில் மெல்லிய நில ஒளியில் படையெடுத்து வரும் பழந்தின்னி வௌவால் கூட்டம் தோப்பு முழுக்க பரவி கிடக்கும் மரத்தின் குளிர்ந்த நிழலிலே. அதாவது தோப்புனால என்ன, அங்கே ஃபுல்லாக நிழலாக இருக்கும் இல்லையா. அப்போது அந்த தோப்பை சுற்றி இருக்கிற அந்த மரங்களால் அங்கே அந்த இடம் அப்படியே நிழலால் குளிர்ச்சி பொருந்திய நிழலால் இருக்கிறதாம். கிளியாந்தட்டின் சுவாரஸ்யம், கிளியாந்தட்டு அப்படின்னா கபடி இப்போ விளையாடுறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விளையாட்டுங்க. இது வந்து ஒரு குழு விளையாட்டுங்க. ரெண்டு குழுவாக பிரிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த மர நிழலில் போயிட்டு சிறுவர்கள் மகிழ்ச்சியாக விளையாடுவார்கள். அப்போது நேரம் போவதே அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா விளையாட்டில் அவங்க மூழ்கிட்டாங்க இல்லையா, நேரம் போவதே தெரியாது. அந்த அளவுக்கு ஆர்வமாக அந்த நிழலையே விளையாடிட்டுருப்பாங்க. புலியா மிளருடன் அப்பா வரும் வரை, அப்பா என்ன பண்ணுவார், காலையில் போனால் குழந்தைங்க இன்னும் வீட்டுக்கு வரலையேன்னு சொல்லிட்டு அங்கே அந்த மரத்தாண்ட போயிட்டு புளியாம் குச்சிங்க, இது புளியாம் மிளிரு அப்படின்னா அந்த புளியாம் மரத்தினுடைய குச்சி எடுத்துகிட்டு என்ன பண்ணுவார், அப்பா சிறுவர்களை துரத்துவார்கள். என்னுடைய மகன் தன்னுடைய நண்பர்களோட போய் விளையாடிட்டு இருந்தான் அந்த மரத்தின் நிழலில் தானே. நேற்றுலாம் அந்த மரத்தினுடைய நிழலில் தான் விளையாடிட்டு இருந்தாங்க. பெருவாழ்வு அப்படின்னா நாங்கள் ரொம்ப காலமாக வாழ்ந்தது. நம்ம கூட பெரியவர்கள் சொல்லுவாங்க, நல்லபடியாக தாத்தா பாட்டி ஒருத்தவங்க வாழ்ந்தாங்க அப்படின்னா இவங்க ரொம்ப நல்லா வாழ்ந்தவங்க இவங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ரொம்ப பெருமைக்குரிய வாழ்வு வாழ்ந்து தான் அந்த மரம். பெருவாழ்வு வாழ்ந்த மரம் நேற்றிரவு பேய்காற்றில், நேற்றிரவு தான் பேய்காற்றில் வேரோடு சாய்ந்து விட்டதான். நீ வேரோடு அந்த காற்று பேய்காற்று வீசினதுனால அந்த மரம் அப்படியே வேரோடு சாய்ந்து விட்டதான். விடிந்தும் விடியாததுமாய் துஷ்டி கேட்கும் அப்படின்னா, துஷ்டி கேட்கும் அப்படின்னா துக்கம் விசாரித்தல். பொழுது விடிந்ததோ இல்லையோ எல்லாரும் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி அங்கே இவ்வளோ நாள் இருந்தது இல்லையா, அந்த மரம் அப்படியே அந்த பேய் காற்று நைட்டு வீசிச்சு இல்லையா, அதால் வேரோடு சாஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறத இவங்க தூக்கு கண்ணிலே என்ன பண்ணுறாங்களா, இந்த துக்க செய்தியை கேட்கிறார்களாம். விரைந்து செல்கிறார் ஊர் மக்கள், ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க, இந்த மாதிரி இவ்வளோ நல்லா இருந்த அந்த மரம் வந்து கீழே விழுந்துச்சு, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாரும் விரைந்து செல்கிறார் ஊர் மக்கள்.
குஞ்சு குழுவான்களோடு. குஞ்சு குழுவான்கள்ல யாரு, குழந்தை குட்டிங்க எல்லாம் இந்த மாதிரி விளையாடுனா அந்த மரத்தை போய் பார்ப்பதற்காக என்ன பண்ணுறாங்க, ஊரில் இருக்கிற எல்லா மக்களும் குழந்தைய குட்டியும் அங்கே போகிறாங்களாம். எனக்கு போக மனமில்லை, கவிஞருக்குங்க, எனக்கு போக மனமில்லை என்றும் என் மன வேலியில், என்றும் என் மன வெளியில் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் குன்றுகளின் நடுவே மாமலை போல. அதாவது எல்லாம் போய் பார்க்கட்டும், எனக்கு ஆனால் மனம் இல்லை, ஏன்னா நான் அப்பத்துலேருந்து விளையாடி அந்த மரத்தை இப்போ போய் விழுந்துச்சுன்னு என்னால் பரிதாபமாக போய் பார்க்க முடியாது, அது எனக்கு அந்த மரம் அங்கேயே இருக்கிற மாதிரியே இருக்கட்டும். இப்போ எப்படி எனக்கு மலைகள் காட்சி தருகிறதோ அதுபோல் மாமலை போல குன்றுகள் போலும் எனக்கும் அந்த மரம் அப்படியே நிற்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயற்கை சார்ந்த ஒரு மரத்தை பற்றிய பாடல் தான் நமக்கு கவிஞரிங்க குறிப்பிட்டிருக்காருங்க. ராஜ மார்த்தாண்டம் இல்லையா, ராஜ மார்த்தாண்டம் என்னும் கவிஞர் இவ்வாறாக எந்த அளவுக்கு அவர் அந்த மரத்தை நேசிச்சிருப்பார் பாருங்க. ராஜா மார்த்தாண்டன் அவர்கள், அவருக்கு அந்த மரத்தல் நிழல்ல விளையாடின அந்த இதெல்லாம் மறக்க முடியாமல், நான் வந்து அதை பார்க்கவில்லை, விரும்பலை, என்னுடைய மனம் அதை விரும்பலை, அதனால் எனக்கு அந்த மரம் அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இவ்வளோ அழகான ஒரு பாடலை கொடுத்திருக்கிறார். அடுத்த வகுப்பில் மற்றொரு செய்யுளுடன் பார்க்கலாம். நன்றி, வணக்கம் மாணவர்களே.